ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரோட் சைடு கடையில் எல்லாமே வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த மசாலா பூரி தான். வீட்டிலே நம்ம வந்து எப்படி வந்து அந்த குருமா வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம வந்து வீட்டிலே தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உள்ள அந்த பூரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக அப்படி இல்லைனா நம்ம வந்து மாவை பிசைஞ்சு கூட அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை வந்து நல்லா வந்து நைட்டே வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஊறியிருக்கு. இது கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துடலாம். நம்ம இதை வந்து குக்கரில் போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து குக்காகி நல்லா மேஷ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரும். அதனால தான் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணி அது கூடவே உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமான அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி வேண்டாம். நம்ம தண்ணி வேணும்னா ரெண்டாவது வெந்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து போட்டுக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஊற்றும் போது நல்லா வந்து வெந்து வந்துடும். அதனால தான் இதை இப்போ அப்படியே நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் அடித்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் அந்த பட்டாணி வந்து நல்லா வந்து வெந்து மேஷ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து வரும். இதை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி, ஒரு ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதிலேருந்து பாதி அளவுக்கு மல்லிக்கீரை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து அரைச்சி ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இந்த அரைக்கக்கூடிய மசாலா தான் அந்த பட்டாணி குருமாவுக்கு வந்து ஃப்ளேவரே நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கிடலாம். பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதிலையே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை போடும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம வந்து வடித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து ஆப்பைய வச்சு நல்லா வந்து குத்தி கூட நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மேஷ் ஆனால் தான் அந்த குருமாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், அந்த மல்லிகீரை புதினா உள்ளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். அந்த கலர் வந்து நல்லா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கிறது நல்லா கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து வதங்கிட்டு. இப்போ இந்த டைம் நம்ம மசாலா பொடி போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லிப்பொடி, லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகப்பொடி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, இதுக்கப்புறம் நம்ம வந்து சாட் மசாலா கொஞ்சமாக. நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஜீரக பொடியும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளேவரும் இதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால தான் இப்போ இதையும் போட்டுட்டு அந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த ரெண்டையும் இதில் போட்டுக்கிடலாம். நான் அன்னைக்கு இதுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த மஞ்சள் கலர் பட்டாணி உண்டு, அது கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது என்ன மஞ்சள் கலராக நம்மளுக்கு இருக்கும், இது வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு எவ்வளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போடணுங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து பட்டாணி வேக வைக்கும் போதும் நம்ம வந்து உப்பு போட்டிருப்போம். அதனால தான் இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இது வந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சாலே போதும். நமக்கு வந்து அப்புறம் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் அன்றைக்கி இந்த பானிபூரி பார்த்திங்கன்னா கடையில் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் வாங்கியிருந்தேன். அதை தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா
கோதுமை மாவு, அப்படி இல்லைனா மைதா மாவு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறத வாங்கி கூட பொறிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இது வந்து நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கூட போய் பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸும் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன், அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குருமா பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே நமக்கு வந்து நல்லா ஆடையெல்லாம் மிதந்து வந்த மாதிரி நல்லா வந்துட்டு இந்த டைம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லிக்கீரை எதுவுமே போட வேணா அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பூரிக்கு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும், நார்மலாக பூரி போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பூரி எல்லாமே பொரிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி போடுறதுக்கு கொஞ்சமாக ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக உள்ளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லிக்கீரை, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸும் பொரிச்சு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு பூரி எல்லாமே உடச்சி போட்டுக்கிடலாம். உடச்சி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து குருமா வந்து ஃபுல்லாகவே ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து சாப்பிடும் போதே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா அந்த கிரேவி அப்படியே நமக்கு வரும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டுடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் உள்ளி, அப்புறம் மல்லிக்கீரை. இதுக்கு மேலே வந்து லாஸ்ட்டாக ஒரு லேயருக்கு வந்து நம்ம வந்து குருமா மறுபடியும் ஊற்றிக்கிடலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் நான் போட்டிருக்கேன், அப்படி இல்லைனா பொரியும் இது கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட பொரி இல்லாததுனால நான் வந்து போடலை. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.